श्रीमान् वेङ्कटनाथार्य कविताचिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदी अस्मद्गुरुपरम्पराये नमः. இவரைந்தும் ரெண்டு அத்தியாயம் முடிஞ்சுவிட்டு, ஒன்று சமன்வய அத்தியாயம், ரெண்டாவது அவிரோத அத்தியாயம். இதில் பிரம்மந்தான் சர்வ காரணமாக இருக்கும், அனைத்துமே பிரம்மத்துக்கு காரியமாக இருக்கும், அதனால் அதில் எந்த தோஷமும் வராது. இதர மதங்கள்லாம் கூட தோஷத்தோட கூடினவைகள், அதனால் அந்த மதங்கள்லாம் அனுசரிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வேதாந்த வாக்கியங்களுக்குள்ள பரஸ்பரம் விரோத மாதிரி தெரிஞ்சது என்ன, அந்த விரோதமே அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாதிச்சு அற்புதமாக ரெண்டு அத்தியாயத்தை முடிச்சார். இப்போ மூணாவது அத்தியாயம், இது வந்து முன்னாடி சொன்னது சித்தத்விகம், இப்ப சாத்தியத்விகம். என்ன சாத்தியம் அப்படின்னா, நம்ம உபாயத்தை அனுஷ்டிக்கிறோம், அது இந்த காலத்துல நம்ம சரணாகதி. அந்த காலத்துல எல்லாரும் உபாசனம் பண்ணா, யோகிகளா இருந்தா, அதனால யோகம் பண்ணினா அதுவும் ஒரு சாத்தியம். நம்ம சாதிக்கிறோமோ இல்லையோ, கஷ்டப்பட்டு பகவத்கீதையில சொல்ற ஆறா அத்தியாயத்திலிருந்து வரிசையா சொல்றார் எப்படி எல்லாம் உபாசனம் பண்ணணும்னு. அதனா அந்த உபாசனம்ன்றது சாதிக்கணும், சாதனை பண்ணணும் அது, அதனால அதுவும் ஒரு சாத்தியம். அந்த உபாசனத்தினால சாதிக்கப்படுவது எது, மோட்சமாகிற பலம், அந்த பலமும் நமக்கு சாத்தியமா இருக்கு. ஆக ரெண்டுமே சாத்தியம், உபாசனமும் அதாவது உபாயமும் சாதிக்கப்பட வேணும், அது மாதிரி உபாயத்தினுடைய பலனும் சாதிக்கப்பட வேணும். இப்ப இந்த ரெண்டுமே சாத்தியமா இருக்கிறதுனால இது சாத்தியத்விகம். பிரம்மமோ சித்தமா இருக்கிறது, சித்தமான பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ணதுனால அது சித்தத்விகம். அதே மாதிரி முதல்ல ரெண்டும் விஷயத்விகம்னு பேரு, விஷயம் பிரம்ம விஷயகமான சாஸ்திரம் அப்படின்னு ரெண்டு அத்தியாயத்துல சாதிச்சோம். இனிமே உபாயத்துல உபாசனத்துல விஷயமா இருக்கிறது எது அப்படின்னா, இந்த உபாயத்துல விஷயமா இருக்கிறது பிரம்மம், அதனால அது விஷயா ஆயிடுறது. பிரம்மத்தை விஷயமாக உடைய உபாசனம் என்ன, பிரம்மத்தை விஷயமாக உடைய பலம் என்ன, அதனால அது விஷயி அப்படின்றோம். அந்த விஷயத்மிக்கம், இந்த விஷய விஷயக்குமான விசாரம் மூணாவது அத்தியாயத்திலையும் நாலாவது அத்தியாயத்திலையும் பண்ணப்படுது. வழக்க மாதிரி ரெண்டுத்திலையும் நாலு நாலு அத்தியாயங்கள் இருக்கும். இந்த பாதார்த்தங்கள்னா அழகா சொல்ல போறேன். பாதார்த்தங்கள்னாக்க முதல் பாதம்ன்றது வைராக்கிய பாதம்னு பேர். ஆரம்பத்துல இந்த பிரம்ம சாஸ்திரத்துல இறங்கலாம், பிரம்ம விசாரத்தை பண்ணணும்னு இறங்குறதோ ஒரு வைராக்கியம். இப்ப இந்த மூணாவது அத்தியாயத்துல சொல்றதோ உபாசனத்துள்ள இறங்குறதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். இப்ப நாங்கள்லாம் என்ன பண்ணோம், கலட்சேபம் பண்ணோம், அப்பெல்லாம் எங்களுக்கு வைராக்கியமா இருந்தது, வைராக்கியம் இல்லை. அப்ப என்ன, காலக்ஷேபம் பண்ணி பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அது நம்ம சுரூபம் அப்படின்றது அவ்வளவுதான். அதுல வந்து உத்கடமான இந்த சம்சாரமே வேண்டாம்லாம் கிடையாது. அப்ப பிரம்மச்சாரி எப்படா கல்யாணம் ஆகும்லாம் கூட யோசிச்சிருக்கோம், அந்த மாதிரி காலத்துல காலக்ஷேபம் பண்றது. ஆனா இப்போ எப்படி அப்படின்னாக்கா, இப்ப சொல்ல போறதுன்னா இந்த சம்சாரத்திலேயே வைராக்கியம் உண்டாகணும். சம்சாரத்திலிருந்து வைராக்கியம் உண்டாகி நம்ம உபாசனத்தை நொட்டிச்சு மோட்சத்துக்கு போகணும், அதனால இது வைராக்கிய பாதம் பேருது. முதல்லது ஆறு அறிவு நடக்கும். ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம்னு பேர். இந்த வைராக்கிய பாதத்தை சொல்லச்ச நம்ம கிட்ட இருக்கிற தோஷத்தை சொல்லி, இப்படிப்பட்ட தோஷத்தோட கூடிய சம்சாரம் நமக்கு தேவையா, அதனால அதை வைராக்கியம் அடைஞ்சிருங்கோ அப்படின்னு சொல்றது முதல் பாதம். அடுத்த பாதத்துல நம்ம நமக்கு தோஷம் இருக்கு, ஆனால் நம்ம எதை அடைய போறோமோ அந்த பிரம்மத்துக்கு தோஷமே இல்லை. தோஷம் இல்லைன்றது உண்டு இல்லை, கல்யாண குணங்களும் இருக்கு, மங்களகரமானது அது. அதனால இந்த தோஷத்தோட கூடின ஜீவ சம்சாரத்தை விட்டுட்டு தோஷமற்ற கல்யாண குணங்களோட கூடின பிரம்மத்தை அடைந்து ஏகத் பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானத்தம், அது உபயலிங்கத்தை சொல்லக்கூடியதுன்றது ரெண்டாவது பாதம். மூணாவது பாதம் உபாசனங்களை பத்தி சொல்றது. உபாசனங்கள்ல கூட ஒவ்வொரு வித்தியையும் எடுத்துக்க வேண்டியது. சில வித்தியைகள்லாம் ஒரே வித்யா, இப்ப தஹர வித்யை, வைஷ்வானர வித்யை, இவைகள்லாம் சாண்டில்ய வித்யை, இதெல்லாம் நிறைய உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் ஒரே வித்யா, ஒவ்வொரு இதுக்கும் வெவ்வேறு வித்யா அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு, சில வித்தியைகள்லாம் ஒரே வித்யை, மூணு உபநிடத்துல படிச்சிருந்தானோ ஒரே வித்யா தான். பேதம்
நான் வந்து தைத்திரிய உபநிடதத்தை அத்தியனம் பண்றேன், அதனால எனக்கு தஹர வித்தியன்றது தைத்திரிய உபநிடதத்தில் இருக்கிறது தான். அதே சாமகாலெல்லாம் சாந்தோக்கிய உபநிடதத்தை அத்தியனம் பண்றார், அவளுக்கு அதுல இருக்கிற தஹர வித்யா. அதனால வித்யா ஒண்ணுதான், ஆனால் உபநிடத தேனம் இருக்கு. அப்படி அந்த மாதிரி விசாரம் பண்ணி வித்யா ஐக்கியமா அல்லது வித்யா பேமா அப்படி பண்ற உபசம்ஹார குணோபசம்ஹார பாதம். நாலாவது பாதம் அங்கபாதம்னு சொல்றோம். உபாயத்துக்கு உபாசனத்துக்கு என்னென்ன அங்கங்கள் இருக்கு அதெல்லாம் பத்தி சொல்றது. இப்படி மூணாவது அத்தியாயத்துல சாதனாத்தியாயம், சாதன முதல் ரெண்டு பாதத்தினால ஒரு பேட்டிக்கை. சாதனமான உபாசனத்துல உள்ள போடுறதுக்கு என்ன வேணும்னாக்கா, சம்சாரத்தை விட்டு விலகி வரணும், வைராக்கியம் வேணும். அது ஸ்திரீ புருஷால் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை தெரிஞ்சு போறாரு, சம்சாரம்னா ஆண்டையான அர்த்தம் இல்லை. இங்க சம்சாரம்னு அர்த்தம் இந்த பந்தம், அந்த பந்தத்தை விட்டுட்டு வரணும். அதே மாதிரி நம்ம எதை அடையணும்னு ஆசைப்படுறோம், பிரம்மத்தை, அதனுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை ரெண்டும் வந்து அதான் சம்சாரத்துல வைராக்கியமும் பகவான் கிட்ட ஆசையும் ராகமும். அது இருந்ததுனாக்க பரமாத்மனி யோ ரக்தா இரக்தோ அபரமாத்மனி அப்படின்னு தெரிஞ்சுன்னு உதாரிக்கிறார் ஸ்ரீமத் ரசுதேசாரத்துல. பரமாத்மா கிட்ட ஆசை இருக்கணும், பரமாத்மா விதிரித்த விஷயங்கள்ல ஆசை இருக்கக்கூடாது, விரக்தி இருக்கணும். பெருமாள்கிட்ட ரக்தி ரத்தம் ஆசை, இதுகளுக்கெல்லாம் விரக்தி இருக்கணும். அப்படி இருந்தாதான் மோட்சத்தை அடைய முடியும், உபாசனத்தை பண்ண முடியும். அதனால முதல் ரெண்டு பாதமும் உபாசனத்துக்கு வேண்டிய ஆரம்ப பீடிகை அது சொல்றது. அடுத்த ரெண்டு பாதங்களும் உபாசனம் பண்றது எப்படி, அதுல என்னென்ன அங்கங்கள் இருக்கும், அது ஒவ்வொரு உபாசனமும் வெவ்வேறா அல்லது வேற வேறையாவது ஒன்னேவா, எப்படி எல்லாம் விசாரம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருக்கார். இப்படி மொத்தத்துல முதல் பாதத்துல ஆறு அதிகரணங்கள், இரண்டாவது பாதத்துல எட்டு அதிகரணங்கள், மூணாவது பாதத்துல இருபத்தாறு அதிகரணங்கள், நாலாவது பாதத்துல பதினைந்து அதிகரணங்கள். அவ பாருங்க, நாற்பத்தொன்னு எட்டு நாற்பத்தொன்பது நாற்பத்தொன்பது ஆறும் ஐம்பத்தஞ்சு அதிகரணங்கள் இந்த அத்தியாயத்துல. இந்த பிரம்ம மீமாம்சையிலேயே இந்த பாதத்துல இந்த அத்தியாயத்துலதான் நிறைய அதிகரணங்கள் இருக்கு, நிறைய அதிகரணங்கள் இந்த அத்தியாயத்துலதான் இருக்கு. காரணம் என்னன்னா சாதனம் முக்கியமானது, சாதனத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் உபாயத்து, அதுக்கோசரம் இங்க வந்து இதெல்லாம் இருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட மூணாவது அத்தியாயமும் நாலாவது அத்தியாயமும் சாத்யத்விகம்னு சொல்லப்படுறது, அது இங்க ஆரம்பிச்சு. அதுல முதல் ஸ்லோகம், நீ சாத்யத்விகம்னு சொன்ன இல்லையோ, அதுல இவன் கேள்வி கேட்கிறான், இதே அபத்தமா இருக்குதே அப்படின்றான். நாம் என்ன சொல்றோம், சிவிகுண்டம்ன்றது நித்தியமானது, பரமபதம்ன்றது மோக்ஷன்றது நித்தியமானது, அது வந்து சாத்தியமா அல்லது சாத்தியம் இல்லையா, சாதிக்கப்பட வேண்டுமா அல்லது சாதிக்கப்பட வேண்டாமா, நிச்சயமா இருக்குதா, எப்படி இருக்கு அது சொல்லுது. நீ வந்து இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, சாத்தியம்னு சொல்ல முடியாது. முக்தியானது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதான் சாதிக்கவே வேண்டாமே, அதுக்கு என்ன இது சாதனம், சாதனமே வேண்டாமே. நம்ம எதையாவது ஒண்ணு சாதிக்க போகணும்னாக்கா அதுக்கு ஒரு உபாயம் வேணும், சாதனம் வேணும். நான் அது சாதிக்கவே படாது, சாதிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லச்ச முக்தியானது சாதிக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்ற சமயத்துல என்னத்துக்கோசனம் இந்த சாதனாத்தியாயம்ன்றது ஒண்ணு வேணும், சாதனாத்தியாயமே வேண்டாமே பண்ண வேண்டாமே, பண்ணினாக்காது வீணா தானே போறது, வியர்த்தமா போயிடுறது இல்லையா. சாதனம்னு சொன்னாக்கா அது வந்து ஏதாவது ஒரு பண்ணணும், முக்தி சாத்தியம் இல்லை அப்படின்னாக்கா சாதனமே வேண்டாமே. எந்த உபாயத்தை நொட்டிக்கிறோமோ அந்த உபாயத்தினால ஏதாவது ஒண்ணு சாத்தியமா இருக்கணும், அது இல்லைன்னாக்கா என்னத்துக்கோசரம் சாதனாத்தியாயத்தை நீங்க கல்பிக்கணும். நாலு பாதங்கள், ஐம்பத்தஞ்சு அதிகரணங்கள், எவ்வளவு சூத்திரங்கள், ஒவ்வொருத்தையும் எத்தனை சூத்திரங்கள் இருக்கு, அத்தனை சூத்திரங்களை எல்லாம் எழுதி சூத்திரக்காரர் உள்ள கஷ்டப்பட வேண்டாமே, என்னத்துக்கிட்ட கஷ்டப்படுற, அது வேண்டவே வேண்டாம். சரி, இது வந்து
சாத்தியம்தான் இது, சாத்தியம் சொல்ல ஒத்துக்கிறோம், சாத்தியம்தான் இது அப்படின்னு சொன்னாக்க அப்படியும் சாதனாத்தியாயம் வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னாக்க இது சாத்தியம் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், லோகத்துல நேற்று சொன்ன பாருங்க, எது எது உற்பத்தின்னு ஒண்ணு இருக்குதோ, எது எந்தெந்த வஸ்துக்கு உற்பத்தின்னு இருக்குதோ அதெல்லாம் அழிஞ்சிடும். நித்தியம்னா என்ன அர்த்தம், உற்பத்தியும் இருக்காது நாசமும் இருக்காது. நான் வந்து எதையோ ஒன்று சாதிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவரையும் இல்லை, இல்லாத ஒண்ணுத்த எப்ப நான் வந்து சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லாத ஒண்ணுத்த சாதிக்கிறேன்னு சொன்னாக்கா அது வந்து இல்லாத ஒண்ணு தானே, புதுசா தானே நான் சாதிக்கிறேன். அப்ப முக்தியானது மோக்ஷன்றது இப்பதான் சாதிக்கப்படுறது. அப்ப சாதிக்கப்பட்டதுன்னா அது உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். உற்பத்தி இருந்ததுனாக்க அதுக்கு நாசம் ஆயிடுறது, நாசமும் வந்துடும். நாசம் வந்ததுனாக்க அப்ப அந்த சாதனாத்தியம் தேவையில்லையே, ஏன்னா நஷ்டம் தானே இது, நிச்சயம் தெரியாது. இல்ல இல்ல சார் இருந்துட்டு போடுவேன், நான் வந்து பண்றேன் உபாயத்தை அனுஷ்டிக்கிறேன், அதனால எனக்கு சாத்தியமா மோட்சம் வருது, அது வந்து நஸ்வரம் நாசத்தடையிறது, இருந்துட்டு போடுவேன்னா அது தப்பு. ஏன்னாக்க நஜபுணராக வர்த்தது நஜபுணராக வர்த்ததுன்னு உபநிடம் சொல்லிடுச்சு, நான் திரும்பியே வரமாட்டேன்னு சொல்லிடுச்சேன். அப்ப மோட்சம்ன்றது நிச்சயம் தான் அர்த்தமா இருக்கு, நித்தியமான மோட்சம் இருக்குச்சே அது சாத்தியமா இருக்குது அப்படின்னு சொன்னியானாக்கா நித்தியத்துவம் போயிடும், அனித்தியத்துவம் வந்துடும். அப்ப ஸ்ருதி விரோதம் வருது, ஸ்ருதி விரோதம் வந்துடுது. ஸ்ருதி விரோதம் வந்ததுனாக்கா அதை எப்படி எடுத்துக்க முடியும், அதனால இது சாத்தியம் இல்லை. ஆனால் நித்திய முக்தன், ஜீவன்கிறவன் நித்திய முக்தன் தான். அதனால எங்கேயோ போய் அவனுக்கு இதெல்லாம் அத்வைதிகள் சாங்கியால் இவாள்லாம் கேட்கிற கேள்விகள், அதனால இது போதும் இங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே போறதுன்றதுலாம் தேவையில்லையே. இது போதும் தனியா ஒரு சாதனா தியானம் ஒன்று கற்பிக்கணுமா, அது கற்பிக்கவே வேண்டாம், அது என்னத்துக்கு போதும் அது கற்பிக்கணும், இதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உடனே உத்தமன் சுவாமி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கேட்கறதே தப்பு, என் நசபுணராவர்த்ததுன்னு சொன்னது என்னது, அது இந்த முக்தன் தான் திரும்பி வர்றது இல்லைன்னு சொல்றது, முக்தன் தான் திரும்பி வர்றது இல்லைன்னு சொல்றது, மோட்சம் வந்து அது நித்தியம் சொல்லலையே, அபவர்க்கம் வந்து அபவர்க்கம்ன்ற மோட்சம் அது நித்தியம் இங்கேயும் சொல்லல, வேற என்ன சொல்றது, முக்தன் திரும்பி வர்றதில்லை நசபுணராவர்த்தது அப்படின்னு சொல்றது. அப்ப முக்தன் திரும்பி வர்றதில்லைன்னாக்கா மோக்ஷத்துக்கு நிச்சயத்தும் சொல்லலையே, இவன் திரும்பி வர மாட்டான் அப்படின்னு தானே சொல்றது. அதனால இந்த சாத்தியமா இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்கா அதுக்கு அவ பதில் சொல்றா, அது கிடையாது. நஜபுணராவர்த்ததுன்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், இமம் மாணவம் ஆவர்த்தம் நாவர்த்தந்தே அந்த வாக்கியம் இருக்கு. அப்ப இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த பிரகிருதி மண்டலம் இது, இந்த பிரகிருதி மண்டலத்திலிருந்து இவன் விடுபட்டு போறான், பிரகிருதி மண்டலத்திலிருந்து விடுபட்டு போற வழி மார்க்கம், அந்த மார்க்கத்துல இவன் போயிட்டான்னாக்கா திரும்பி அந்த மார்க்கத்துல திரும்பி வரமாட்டான், திரும்பி வரட்டான் என்ன அர்த்தம், இந்த பிரகிருதி மண்டலத்துக்கு வரமாட்டான் அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம், மோக்ஷம் நித்தியம்னு அர்த்தம் அது. அதனாலதான் அந்த திரும்பி வர்றதுன்னு என்ன அர்த்தம், அப்படி திரும்பி வரான்னாக்கா புனர்ஜென்மம் வரும்னு அர்த்தம். திருமால் சொன்னார், மாமுபயத்திற்கும் தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னார். என்ன அடைஞ்சிட்டோம்னாக்கா அவனுக்கு புனர்ஜென்மா கிடையாது. புனர்ஜென்மான்னா என்ன அர்த்தம், இந்த லோகத்துல பிரகிருதி லோகம் பிராகிருத லோகம், இந்த பிரகிருதி மண்டலத்துல பிறப்புன்றதுதான் புனர்ஜென்மா, அதை யாரும் விரும்ப மாட்டா, வராதுன்னு பெருமாள் சொல்றேன், உபாசகனுக்கு வரவே வராதுன்னு பெருமாள் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஆ பிரம்ம புவனா அல்லோகா புனராவர்த்தி அர்ஜுனா, லோகத்துக்கு கூட புனராவர்த்தி தான் சொல்லிட்டேன். அதான் நாகபூர்வகம், அது எப்படி நாகபூர்வகம்னாக்கா ஒரு மகாபிரளயம் வந்து, மகாபிரளயம் வந்தா எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, எல்லாம் பெருமாள்கிட்ட போய் சூக்ஷமா ஒட்டின்றது பிரகிருதியாக. அதன் பிறகு அனைத்து லோகங்களும் திருப்பி ஒவ்வொன்னா பெருமாள் சிருஷ்டிச்சிருந்தாரு, பஞ்சீகரண பிரக்கிரியை எல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்த்தோம் பாருங்க, பஞ்சீகரண பிரக்கிரியை எல்லாம் பண்ணி பெருமாள் வந்து சிருஷ்டிச்சிருந்தாரு.
இப்படி சிருஷ்டிச்சின்னு வர்றதுனால பகவான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி விடுறாரு. அந்த நாசம் நாசத்தோட கூடிய சிருஷ்டி உற்பத்தி. நாசம்ன்றது எப்படி அப்படின்னாக்கா அது சுரூபமா போயிடும். திருப்பி பிரம்மான் என்ன பண்றார், முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரியாக சிருஷ்டிக்கிறார். அவர் வாக்கியம் சொல்லுமோங்கிறது யதாபூர்வம் அகல்பயது சூர்யா சந்திரம சௌதாதா யதாபூர்வம் அகல்பயது. சூரியனோ சந்திரனோ இதெல்லாம் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே இந்த பிரம்மாவானவர் சிருஷ்டிக்கிறார், பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அதனால நாசத்தோட கூடின உற்பத்தி முதல்ல லயத்தை அடைஞ்சு விடுறது, அதன் பிறகுதான் சிருஷ்டிக்கப்படுறது. அந்த அது எப்படி வரும்னாக்க முன்னாடி எப்படி இருந்ததோ அது மாதிரி, முன்னாடி இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே இங்க ஒரு பிரபஞ்சம் வரும் திருப்பி. அதனால நான் வந்து அங்க போயிட்டு நான் திரும்பி வரேன்னு சொல்ல வச்சுக்கோங்கோ, அப்போ முதல்ல தேக சம்சாரமே விநாசம் வந்தது. இந்த ஸ்தூல தேகம்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் போய் நான் மோட்சத்துக்கு போனேன். திரும்ப இதே மாதிரி ஒரு பிரதி சம்பந்தம் வரும்னு வந்துருமே, அங்க போயிட்டு நான் திரும்பி வரேன்னாக்கா திருப்பி இதே வந்துரு வந்துடும். எப்படி இந்த லோகங்களுக்கு வந்ததோ அந்த மாதிரி எனக்கும் வந்துடும். அதனால இந்த மோட்சம் கூட பிரகிருதி சம்பந்தம் தான் புருஷனுக்கு அப்படின்னு வந்துருமே. அதனால மோட்சம் கூட புனராவர்த்தி வந்துடும் ஆயிடும். அதனால நீங்க வந்து சாத்தியமாக எப்படி ஒத்துப்பீங்கிறத சாத்தியமாக ஒத்துக்க வேண்டியதில்லை. நித்தியமுக்தன் ஒத்துக்கோங்கோ. இல்லாத போனாக்கா எப்படியானால் இந்த லோகங்கள் எல்லாம் திரும்பி 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 சிருஷ்டி பண்ணப்படுதோ அந்த மாதிரியாகவே இவனும் திரும்பி வருகிறான், மோட்சத்துக்கு போயிட்டோம். இன்னும் சாத்தியமா தானே இருக்கு. உற்பத்தி உற்பத்தி இருக்கிறதுனால லயம் இருக்கணும். லயம் இருக்கிறதுனால அவைகளுக்கு திருப்பி உற்பத்தி இருக்கும். அதனால அபவர்க்கமா அப்படிப்பட்டது தானே, சாத்தியம் தானே, அதுக்கு உற்பத்தி இருக்கும் இல்லையோ. அதனால அதுக்கு அப்படிதான் இங்க ஒத்துக்கும்படியா ஆயிடும். அப்படி ஒத்துன்னு போயிட்டா ஒத்துனு போயிட்டாக்கா இது வந்து வினஷ்டமா போயிடும். இந்த லோகமே எல்லாமே போயிடும். அதனால சாதனா தியாயம் எதுக்கு, இந்த ஆத்மாவானவன் நித்தியமுக்தன் ஒத்துக்கோங்க. நித்தியமுக்தன் ஒத்துட்டான்னாக்கா ஒரு லோகமும் கிடையாது, அதை சாதிச்சா அங்க அடைய வேண்டியதும் கிடையாது. அதனால அது தேவையே இல்லையே. அதனால அது எதுக்கு நீங்க வந்து அதெல்லாம் ஒத்துக்கணும், அதெல்லாம் வேண்டாமே. அதனால சாதனாத்தியாயன்னு ஒண்ணு கல்பிக்கவே வேண்டாம். அப்படி கல்பிக்காததுனால இதுவே சித்திச்சுடும். நாங்க சொல்ற மாதிரி நித்தியமுக்தன் அதுவே போதும் அப்படின்னு ஆட்சேபிக்கிறார். அத நம்ம சித்தாந்தத்துல ஒத்துக்கல. நாங்க வந்து ஒரு நித்தியமுக்தன் ஆத்மா நாங்க ஒத்துக்கல. ஏன்னா நாம கர்மா ஒத்தன் இருக்கோம், எல்லாமே நமக்கு சத்தியம், பொய்ன்றதே எதுவும் கிடையாது. அதனால நம்ம வந்து புண்ணியபாப ரூபமான கர்மாக்களை அனுபவிச்சுட்டு இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கோம் இங்க. இது எப்ப முடியறதோ அப்ப ஏதத்தேக அவசானியமா புத்தாதம் பிராபயஸ்தயம் அந்த மாதிரி நாம இருக்கும். இந்த உடம்பு எப்ப முடியுமோ அந்த சமயத்துல உன் திருவடி என்ன சேர்த்துக்கோ. அதனால நித்தியம் நிரபரம் அதை எடுக்க கைங்கரியேஷும் மாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே சத்தியமா இருக்கு, எல்லாமே சத்தியமா இருக்கச்ச நித்தியமுக்தமானவன் இவன், நித்தியமுக்தன் இவன் அப்படின்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம். அது கிடையாது. சரி அப்படின்னா நீ என்ன சொல்ற அப்படின்னாக்கா நாங்க சொல்றது சாத்தியம்தான், முக்திங்கிறது சாத்தியம்தான், முக்திங்கிறது சாத்தியம். அது சாத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வந்து ஸ்ரீமந்திர விசாரத்துல உபாய விபாகாதிகாரம் ஞாபகம், அதுல சுவாமி சாய்க்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால என்ன ஆச்சு, இப்போ இதோ இப்ப எல்லாம் நம்ம ஞானம் எப்படி இருக்கு, சங்குஜல ஞானம் அரியணு தாராவது சொல்றோம், நாமோ கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் எப்படி ஏதோ அரியனுக்கு தெரிஞ்ச வரையும் தான் சொல்ல முடியும். இதுல என்ன எவ்வளவு சூக்ம விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு அபூர்வ விஷயங்கள் இருக்கும், அதுல நம்ம அவ்வளவு தூரம் போகல. ஒரு ஸ்லோகத்துக்கு அடியனால முடிஞ்சது ஒரு 40 நிமிஷமோ 45 நிமிஷமோ, அதே நம்ம சுவாமி சாட்சியாக்கா எப்படி இருக்கும்,
இன்னும் பெரிய மகான்கள் எல்லாம் சொன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஞானம்ன்றது சங்குச்சிதமா இருக்கு, விகசித ஞானம்ன்றது கிடையாது. இங்க விகசித ஞானம்ன்றது கிடையாது. அது எங்க இருக்கும்னாக்க பூர்ண விகசிதம்ன்றது முக்தி திசையில தான். அதனால உபாயமும் ஒரு ஞான விகாசம், உபேயமும் ஒரு ஞான விகாச விசேஷம். ஞானத்தினுடைய விகாசம் அதுதான் உபேயம். இப்ப நமக்கு சங்குச்சிதமா இருக்கிற ஞானமானது மோட்ச திசையில விகசிதமா மாறிடும். அந்த விகசிதமா மாறணும்னா எப்படி இருக்கணும்? முதல்ல இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும், அப்புறம் அர்த்தங்கள்ல போறத மனசு அடக்கணும், மனசெல்லாம் அடக்கி ஆத்மா ஞானத்தை கொண்டு வரணும். வசீகாரிய பரம்பரை சொல்லிருக்கோம் அனுமானிக்க அதிகாரத்துல, அந்த மாதிரி கொண்டு வரணும். எல்லாத்தையும் அடக்கி முதல்ல ஆத்ம ஞானத்தை வரவேற்றுக்கணும். ஆத்மஸ்வரூபத்தை, ஆத்மஸ்வரூபத்தை வரவேற்கணும்னாக்க எங்க போகணும்? பெருமாளை முதல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணும். நான் பகவானுக்கு சேஷன், தாசன், அவன் அடைவதே எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆத்ம ஞானத்தை கொண்டு வந்து அதன் பிறகு பெருமாளை அறிஞ்சுண்டு பகவானுக்கு அவனையே தியானம் பண்ணி உபாசனம் பண்ணணும். அப்படிலாம் கொண்டு வந்தோம்னாக்க பொதுவாகவே ஒரு விஷயம் பாருங்க, நமக்கு மனசு சஞ்சலமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மிச்சப்படி ஒரு நாள் உற்சாகமா இருக்கு, ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுல, ஏதாவது ஒரு இதை வந்து துறைக்கும். இந்த மாதிரி இடாகுணமா ஒரு கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நம்ம ஞானம் வேலை செய்ய மாட்டேன்றோம். அதே நல்ல விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, நல்ல உற்சாகமா இருக்கு, மனசு சந்தோஷமா இருக்குது, மலைக்கு போயிட்டு வந்தேன், பிரமாணம் சேர்த்துட்டு வந்தேன், ஒரு பிரம்மோத்சவத்துக்கு போனேன், நவராத்திரி சேர காரதால போய் ஏன் 7 மணி கிளம்பி போயிட்டு அங்கே பெருமாளை சேஷ்டு வந்தேன். என்னவோ கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுத்து. மலையில போய் பெருமாளை சேஷ்டு வந்து என் ஃப்ரெண்டு ஐஷன் போனால் சினிமா வாகனம் அற்புதமான இருந்தார் பெருமாள், திருவாயணமுனையம் மலர் உற்சவம் அற்புதமாக இருந்தார். நல்லா சேஷ்டு வந்துட்டேன், மனசு ஆனந்தமா இருந்தது. அந்த சமயத்துல எனக்கு கீதா பாஷ்யம் ஒரு வாட்டி பார்த்தாலே, அதிகார சாரால் வியாக்கியானங்கள் ஒரு முறை அப்படி பார்த்தாலே அனாயாசமா புரிஞ்சுடுச்சு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் கேட்டு ஒரே ஜலதோஷம் எல்லாம் வந்துருச்சு, உடம்பே முடியல. புஸ்தகம் பார்த்தாக்கா பார்க்கவே தோணல, பார்க்கவே தோணல. ஏன்? நம்ம மனசு கஷ்டப்படுச்சு போக மாட்டேன். இதான் ஞானத்தினுடைய சங்கோஜங்கள். அதே நம்ம வந்து உடம்ப திருணமா பார்த்துட்டு நாம என்ன பண்ணணும்? அப்படியே பகவான் கிட்டையே ஆத்மா கிட்டையே நம்ம இந்திரியங்கள்லாம் அடக்கி கொண்டு வந்துட்டோம்னாக்கா, இளைய சுகம் இல்லாம வந்துருச்சோம்னாக்கா, அப்ப ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா விகசிதமாகும். இந்த திசையிலேயே சம்சார திசையிலேயே கூட அதை மாறி வரும். நம்ம ஐயாவாச சுவாமியோ, ஐஷங்கரோ, ஆண்டவனோ இவெல்லாம் யோகிகள் மாதிரி அற்புதமான விஷயங்கள் சொன்னான்னாக்கா, அவளுக்கெல்லாம் எப்படி வந்தது? எல்லாத்தையும் அடக்கிட்டா, அவளால முடிஞ்சது. ரிஷிகள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாவா, அவ இந்த பந்தத்தை பெருசாவே நினைக்கல, தேக யாத்திரைக்கோசம் இங்க உட்கார்ந்து இருந்தா. அந்த மாதிரி இருந்தனால அவளால் நல்ல ஞானம் சம்பாதிச்சு முடிஞ்சது. மகா வித்வான்களா இருந்து அத்தனை சிஷ்யாலத்துக்கு பண்ண முடிஞ்சது அவளால. அதனால இது சொல்றேன், இத மாதிரியாக ஞான சங்கோஜம் போகணும். அப்ப ஞான விகாசம் வரணும்னாக்க அது இந்த மாதிரி உபாசனத்தெல்லாம் அனுஷ்டிச்சா தான் இந்த மாதிரி ஞான சங்கோஜம் போய் ஞான விகாசம் வரும். அதுதான் சாதிக்கப்படுறது இங்க. சரி, சாத்தியம் நீ சொன்னாக்கா அது உற்பத்தி தான் அர்த்தம், அது நாசம் அடையிறதே, அது நாசம் அடையிறதோ இல்லையோ? நாசம் அடைஞ்சு கொடுத்தோம்னாக்கா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால உற்பத்தியும் இருக்கு நாசம் இருக்கு அப்படின்னு தானே வரும். அப்படின்னா அதுவும் கிடையாது. இத ரெண்டு விதமான சமாதானம் சொல்ல போறோம். இதுக்கு ஒண்ணு துவம்சரூபம் சொல்றோம். அது எப்படின்னாக்கா பாருங்க, ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வஸ்து, அந்த ஒரு வஸ்து ஒரு கடம் அதுக்கீழே போய் உடஞ்சு போயிடும். உடஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த கடம் வராது. அதனுடைய நாசமானது நித்தியம், அதனுடைய நாசமானது நித்தியம். கடம் இருக்கு, அது உடஞ்சு போயிடுச்சு. அதே மாதிரி 1000 கடம் கொண்டு வரலாம், ஆனால் அந்த கடம் வராதோ இல்லையோ? அதனுடைய நாசம் நாசம்தான். அந்த நாசம்ன்றது நித்தியமா இருக்கா இல்லையா? நித்தியமா இருக்கு. அதே மாதிரியாக முதல்ல ஞான சங்கோஜம் இருந்தது,
அந்த ஞான சங்கோஜத்தினுடைய துவம்சம் நாசம்தான் இந்த ஞான விகாசம்ங்கிறது. ஞான சங்கோஜத்தினுடைய நாசம்தான் ஞான விகாசம்ங்கிறது. இது வந்து எப்படி இருக்குன்னாக்கா, முதல்ல மண் இருந்தது, மண்ணா இருந்தது கடமா மாறுத்துன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மண்ணு தானே கடமா மாறிச்சு, மண்ணுடைய நாசமானது கடரூபமா இருக்கு, கடரூபமா இருக்கு. அந்த கடமானது கபாலிகையா மாறுறது, கபாலமா மாறும், கபாலிகையா மாறும், அதன் பிறகு திருப்பி மண்ணா கூட மாறும். எப்படி மாறினாலும் அதனுடைய துவம்சம் நித்தியம், அது இல்லைன்றது உண்மைதானே. அதாவது இந்த கடமானது உடஞ்சி போயிடுச்சுனாக்கா அந்த கடம் கபாலமா மாறுறது, அப்புறம் கபாலிக்கமா மாறுது, அதன் பிறகு சூர்ணமா மாறும், அதுக்கப்புறம் மண்ணாவே மாறுறது, சூக்ம அணுவா கூட மாறும். அப்படி எல்லாம் மாறுத்தனாக்க அதை நீங்க என்ன சொல்றீங்க, அது நித்தியம் தானே, அதுவும் நித்தியமா தான் இருக்கு, அது எல்லாம் நித்தியம்தான். அதே மாதிரி ஒரு ஞான சங்கோஜம் இருந்தது, அந்த ஞான சங்கோஜமானது அது நாசம் அடைஞ்சு விடுச்சு. நாசம் அடைஞ்சு விடுச்சுனாக்க இப்ப என்ன எடுத்து, ஞான விகாசம் தான் அந்த ஞான சங்கோஜத்தினுடைய நாசம். ஒரு வஸ்து இருக்கு, ஒரு வஸ்துவனுடைய நாசம் எதுல முடியறது, இன்னொரு வஸ்துவில. நம்ம சித்தாந்தத்துக்கு பரிணாம சித்தாந்தம் அவ சொல்ற அத்வைதிகள்லாம், பரிணாமவாதிகள் இவெல்லாம், விசிஷ்டாத்வைதிகள்லாம் பரிணாமவாதிகள். பரிணாமம் ஒரு, அதாவது நாசம் இல்லை, எல்லாம் வளர்ச்சி. அதாவது ஒன்னு போச்சுனாக்க இன்னொன்னு தான் வருது, இன்னொன்னு தான் வருது. அதாவது சின்ன வயதுக்காக சொல்லி தருவா, வாடு போய் கத்தி வந்தது டம் டம் டம், கத்தி போய் மங்கா வந்தது டம் டம் டம், பாட்டு சுத்துருவாத்துல கதை. அது மாதிரி ஒரு வஸ்து போச்சுனாக்க இன்னொரு வஸ்து தான் வந்திருக்காங்க. வாடு போச்சு உடனே கத்தியை கொடுத்தான், கத்தி போச்சு மங்கா கொடுத்தது, மங்கா போச்சு, இப்படிதான் வரும். ஒரு வஸ்து தான் வந்தது பாருங்க, வாங்க ஒரு இது இல்லை, நாசமே இல்லை, எல்லாமே நாசம் கூட ஒரு வஸ்துவா மாறுறது. இதுக்கு பேர் என்னன்னாக்க நம்ம சாஸ்திரத்தை சொல்றோம், பாவாந்தர அபாவம். அபாவம் கூட ஒரு பாவமா இருக்கு, இல்லாதது கடம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், கபாலம் இருக்குன்னு அர்த்தம். கடம் உடஞ்சு போயிடுத்து, நாசமா போயிடுத்து, கடவு நஷ்டா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கபால அஸ்தி, வஸ்திரம் நஷ்டம். அப்போ தந்து, தந்து அஸ்தி, நூல் இருக்கு. துணி போயிடுதுன்னா என்ன அர்த்தம், அப்ப நூல் இருக்குன்னு அர்த்தம். துணி எரிஞ்சு போயிடுதுன்னா சாம்பல் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வஸ்துதான் இருக்கு, பாவமா தான் இருக்கு. அபாவமா நம்ம பார்க்கலையே, அபாவமா நம்ம எதுவுமே பார்க்கல. இங்க அபாவம் கூட பாவமா தான் இருக்கு. இதான் நம்ம சித்தாந்தத்தினுடைய ஆணிவேர், ஆணிவேர் பாவம். அபாவம் கூட பாவமா இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதனாலதான் ஒரு பிரளயம், பிரளயத்துல சூக்ஷமா இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, ஸ்தூலமா இருக்கு. பிரளய திசையில சூக்ஷமா இருந்த பிரகிருதியானது இப்ப ஸ்தூல திசையா மாறிடுச்சு. மொத்தத்துல இருந்தது சொன்ன பாருங்க, உடனலின் உடன் அவன் உருவம் இவ் உருவுகள், உடனலன் எனில் அவன் அருவம் இவ் உருவுகள், உடனன இரணன இவை குணம் உடமையில், உடனிரு தகமையோடு உழவுடன் பறந்து. சர்வாத்மா இருக்குன்றதுதான் உண்மை, இல்லைன்றது கிடையவே கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அதனால பாவாந்தர அபாவம், அபாவவாதிகள் நம்ம எல்லாம் நையாயிகளும் அப்படிதான் ஒருத்தன் இருக்கா. அதனால ஒரு நாசம் அப்படின்னா துவம்சம்னு அர்த்தம். இப்ப ஞான சங்கோஜம் போச்சுன்னா அது நஷ்டமாயிடுதுன்னு என்ன அர்த்தம், ஞான விகாசம் வந்துடுச்சோன்னு அர்த்தம். அந்த ஞான விகாசம் தானே மோட்சமே, அது துவம்சம் தான். அது துவம்சம், அதாவது ஞான சங்கோஜத்தினுடைய துவம்சம் விநாசம், அது நித்தியமா இருக்கும் எப்பொழுதும். அது நித்தியமா இருக்கிறதுனால அது உற்பத்தி இருந்தா கூட அதுக்கு நாசம் கிடையாது, அது எப்பொழுதுமே நித்தியமா இருக்கு. இப்படி நித்தியமா இருக்கிறதுனால முக்திங்கிறது மோட்சங்கிறது நித்தியம்தான். இது வந்து சாஸ்திர சித்தமான விஷயம், லோக சித்தமான விஷயம். பிரத்யக்ஷமான பிரமாணத்தினால பார்க்கிறோம், சாஸ்திரத்தினாலையும் பார்க்கிறோம். இப்படி பார்க்கறதுனால இது நித்தியமா இருக்கிற சமயத்துல அதை அனித்யம்னு நீ எப்படி சொல்ல முடியும், அது முடியவே முடியாது. அதனால ஞான சங்கோஜம்ன்றது ஒரு ஒரு தசை, அது
இருந்தது. அது என்னாச்சு? இப்போ நாசமா போயிடுச்சு. அது நாசமா போயிடுச்சுனாக்கா ஞான விகாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஞான விகாசம் வந்துருச்சுனாக்கா அப்போ ஞான விகாசமாகிறது அதனுடைய விநாசம் தானே, ஞான சங்கோஷத்தினுடைய விநாசம் தானே, அது நிச்சயமா இருக்குன்னு சொல்லிட்டோம். உடனே அவ கேள்வி கேட்கிறா, நீ வந்து இது அபாவமா கூட இருக்கலாம் இல்லையோ, ஏன் அப்படின்னா நாசத்துக்கு நாசம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம், நாசத்துக்கு நாசம் இல்லைன்னு சொன்னோம். அவன் கேக்குறான், ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது கடமானது உடைஞ்சது, உடஞ்ச உடனே கபாலமா அது மாறிடுச்சு. கபாலம்னா என்ன, ஓடு ஓடு ஓடா மாறிடுறது, ஓடு ஓடா மாறினது அது அந்த ஓடும் உடஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஓடும் உடஞ்சிடுச்சுனாக்கா அப்ப என்ன ஆகும், அந்த கபால அவஸ்தையும் போயிடுச்சு, போயிட்டு அது சூர்ணாவஸ்தையா மாறுறது, சூர்ணமா போயிடுறது, அந்த சூர்ணமா அதுவும் போயிடுச்சுனாக்கா அணுவா போயிடுறது, சூக்ஷமா போயிடுறது, இந்த சூக்ஷ்ம அணுவா போறது, இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு போறது இல்லையோ. இப்ப பாருங்க, கடம் அது போச்சு, அதனுடைய துவம்சம் தான் கபாலம்னு சொன்னோம். இந்த கபாலம் உடஞ்சு போயிடுச்சுனாக்கா அப்ப அந்த துவம்சம் போயிடுதா இல்லையா அப்படின்னா, அப்படி இல்லை, நாங்க வந்து அந்த கபாலம் தான் போச்சு இப்போ, ஆனா கடத்தினுடைய நாசம் இருக்கே, அந்த கடத்தினுடைய நாசம்ன்றது திருப்பி உற்பத்தி வந்துள்ளையே, திருப்பி உற்பத்தி வந்துள்ளையே அதுக்கு கடத்துக்கு, அந்த நாச நாசம் நஷ்டம் நஷ்டம் தானது, கடமானது நஷ்டமா போயிடுது, அது உண்மைதானே, அது நஷ்டமா போனது நஷ்டமா போனது தான், திருப்பி கடம் இல்ல. இன்னொன்னு, அந்த கபாலம் கபாலம் நஷ்டமாயிடுச்சு, அதனால கடத்தினுடைய துவம்சம் நஷ்டமாயிடுச்சுன்னு அவன் கேட்டான். அது அப்படி இல்லை, அதனுடைய பாவ வஸ்துவா தான் அது இருக்குது சூர்ணமா, அந்த கபாலத்தினுடைய ஒரு அவஸ்தை தான் அது, வஸ்து எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அது வஸ்து எதுன்னு, மூல காரணம், மூலமா மூல திரவியம் இருக்கே அது ஒரே மாதிரி இருக்கு. ஒரு தங்க கட்டி எடுத்துக்கிறான், எடுத்துட்டு முதல்ல ஒருத்த என்ன பண்ணான், சங்கிலி பண்ணிட்டான், சங்கிலி பண்ணி போட்டுட்டான், அவனுக்கு கொஞ்ச நாள் இருந்தா அடுத்து போயிடுத்து, அதனால சரி பிரேஸ்லெட் பண்ணிக்கலாம், அதே சங்கிலியை பிரேஸ்லெட் பண்ணிக்கிறான், அதே சங்கிலி அதே பிரேஸ்லெட் மோதனம் பண்ணிக்கிறான், அதுல அவஸ்தைகள் மாறுறது. ஆனால் மூல வஸ்து அப்படியே தானே இருக்கு, மூல வஸ்து அப்படி தானே இருக்குது, அது மிருத்துன்றது மூல வஸ்து. இங்கேயும் அது மாதிரிதான், விகாசம் ஞானத்தினுடைய விகாசம்ன்றது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. ஞானம் முதல்ல சங்குச்சிதமா இருந்த ஞானமானது இப்ப விகசிதமாக எடுத்து அது அழிவடையாதே, அது அழிவடையாது. ஏன் அடையாது அப்படின்னாக்கா, ஞான சங்க அது உத்தம இது குமார வரதேசன் சாய்க்கிறார், முதல்ல ஞான சங்கோதி ஏன் வந்தது, ஒரு கர்மாங்கிற ஒரு காரணத்தினால அது வந்தது, ஒரு உபாதி, கர்மாங்கிற உபாதியினால நமக்கு ஞான சங்கோஜம் வந்தது. ஆனால் இப்பயோ எப்படி அந்த உபாதியான கர்மா போயிடுத்து, திருப்பி கர்மா இல்லை, கர்மா இல்லாததுனால நமக்கு அந்த ஞான சங்கோஜமானது திரும்ப வராது, திரும்ப வரையே வராது. அதனால இந்த கேள்வியே தவறு, அவன் கேட்ட கேள்வியே தவறது. அதனால இந்த இந்த இடத்தெல்லாம் நாசத்துவ நாங்க சொல்ற நாசம் எப்படின்னாக்கா, நாசத்துவ அனாக்கிராந்தமான அவஸ்தா அதுதான் நாங்க சொல்றோம். என்னது அவன் இப்ப சொன்னது நாசத்துவன்றது, இப்ப நீ கேட்ட கேள்வியை நாங்க ஒத்துண்டா கூட, அவன் முப்பொரு பட்சி கேட்டானோ இல்லையோ, முதல்ல கடம் வந்தது கடம் போச்சு, கபாலம் வந்தது கபாலம் போச்சு, மண்ணு வந்தது மண்ணு போச்சு, திருப்பி சூக்ஷ்மா வந்தது அப்படின்னு சொன்னான், அனுபவம் ஆகிருக்கேன்ட்டு. அப்ப ஒவ்வொரு துவம்சமும் மாறிண்டே இருக்கே அப்படின்னு அவசரம் தான். அப்படி நீ சொன்னதை நாங்க அங்கீகரிச்சால் கூட, இங்க இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்க, இதுல நாசம் இல்லாத தன்மை, என்ன நாசம் இல்லாத தன்மை, ஒரு வாட்டி ஞான விகாசம் நமக்கு வந்துருச்சோம்னாக்கா திரும்பி நாம இங்க வழங்க மாட்டோம். என்ன அர்த்தம், பிரகிருதி மண்டல சம்பந்தம் நமக்கு ஒட்டு போயிடுத்து, பிரகிருதி மண்டல சம்பந்தம் ஒட்டு போயிடுத்து, அந்த பிரகிருதி சம்பந்தம் போயிடுத்துன்றதுனாலதான் நமக்கு ஞான விகாசமே வந்திருக்கு, அதனால அங்க உபாதி இல்லை. அது எது காரணமோ அது இல்லை, அது இல்லை, அது இங்க கிடையாது, அது இல்லாததுனால நீங்க வந்து இந்த கேள்வியை கேட்க முடியாது எங்ககிட்ட. அதனால நாச
நாசம் நாசத்தை நாசத்துவத்தினால ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு அவஸ்தை இருக்கு பாருங்க, அதுதான் இங்க சொல்லப்படுறது. அது எப்படி அப்படின்னா, ஒரு ஏகரூபமான ஒரு தீர்காசம் ஒரே மாதிரி, அங்க போயிட்டா எல்லா முத்தம் அடுக்கும், அங்க எப்பொழுதும் இருக்கிற நித்தியம் அடுக்கும், ரெண்டு பேரையும் அனுகிரகிக்கிற ஈஸ்வரனுக்கும் பகவானுக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஞானம் இருக்கும். அது எப்படின்னாக்க, ஒரு தீபஜ்வாலா, நிறைய தீபஜ்வாலா நம்ம ஏற்றி நல்லா வடக்கேற்றி விட்டுறோம், என்ன நன்னா குத்தி விட்டுறோம், என்ன நன்னா குத்தி விட்டா என்ன ஆகும், ஒரே மாதிரி அழகா எரிஞ்சிட்டு இருக்கும். அது இந்த திருக்கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு பெருமாள் வடக்கேற்றினோம், அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனந்தமா இருக்குது. இந்த ஒரு மாதம் முழுக்க நமக்கு நன்னா எல்லாம் பண்ணிட்டு இருப்போம், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீபஜ்வாலைன்றது எப்படி இருக்கும், ஒரே மாதிரியா எரியும் அந்த எண்ணெய் இருக்கிற பர்யந்தம் அந்த. ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த புத்தி விகாசம்ன்றது ஞான விகாசம்ன்றது ஒரே மாதிரியாக எப்பொழுதும் இருக்கும். அது அதுவும் தி சங்கோஜம், ஞான சங்கோஜம் இருக்கே அதனுடைய துவம்ச ரூபமா இருக்கு. அது எப்படி இருக்கும்னாக்க, அப்படியே பரம்பரா, அந்த பரம்பரா ஒரே மாதிரி இருக்கும். அது அதாவது ஞான விகாசத்தினுடைய பரம்பரை மாறவே மாறாது, ஒரே மாதிரி அடக்கா போயிட்டு இருக்கும். அதனால எந்த இதுவும் இங்க இல்லவே இல்லை, விரோதமும் இல்லை. அதனால விகாச ரூபமான பாவம், அதனால நாசத்துவம் இருக்குது. நாசத்துவம் எங்க இருக்கு, தி சங்கோஷம், ஞான சங்கோஷத்துக்கு தான் நாசத்துவம் இருந்தது. அது அதனால விகாச ரூப பாவம் இருக்கிறதுனால இது நித்தியமா இருக்குது, எப்பொழுதும் நித்தியமா இருக்குது. அதனால நாச நீ என்ன சொன்னாலும் சரி, நாங்க வந்து என்ன சொல்றோம், இது வந்து ஒரு ஒரு விதமான சமாதானம் சொல்லிட்டோம், அவ கேட்டதுக்கு ஒரு விதமான சமாதானம் சொல்லியாச்சு. இப்ப இன்னொரு விதமான சமாதானம் என்னன்னாக்க, ஸ்ருதி சொல்றது, ஸ்ருதி இந்த ஸ்ருதி சொல்லிடுத்தோம்னாக்க அதை கேள்வி எழுது நீ யாரு, ஏன்னா சச்சானந்தியாய கல்பதே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இவனுக்கு ஞான சங்கோஜம் போயிடுத்தோம்னாக்கா இவனுடைய ஞானம் ஆனந்த ஆனந்தத்தை அடங்கி விடுறது. ஆனந்த் என்ன அர்த்தம், நம்ம சித்தாந்தத்துல தர்மபூத ஞானம் விபோ, பெருமாள் விபுவா இருக்கார், அந்த மாதிரி பிராட்டி விபுவா இருக்கா, அந்த மாதிரி காலம் விபுவா இருக்கு, நம்ம தர்மபூத ஞானமும் விபுவா இருக்கு. அந்த தர்மபூத ஞானம் இப்ப நமக்கு சங்குஜிதமா இருக்கு, அதே முக்தி தசை வந்துருச்சோம்னாக்கா அது விபுவாக மாறிடும், விபுவாக அது மாறிடும். அதனால இந்த விபுவா எடுத்து அப்படின்ற சொல்றது சச்சானந்தியாய கல்பதே அப்படின்றது. அதனால அது சொன்னதுனால இத வந்து இந்த முக்தி ரூபமான ஞான விகாசம் இருக்குது, அது தாராவாகிய ஞானம் மாதிரி கிடையாது. தாராவாகி ஞானம்னு என்ன அர்த்தம், அயம் கடகா அயம் கடகா அயம் கடகா அயம் கடகான்னுட்டு ஒவ்வொரு வாட்டி சொல்றது. முதல் க்ஷணத்துல தெரிஞ்சின்ற ஞானத்தை காட்டுல ரெண்டாவது க்ஷணத்துல தெரிஞ்சின்ற ஞானம் அதிகமா இருக்கும். ஒரு பாகவதம் சேவிக்கிறோம், முதல்ல அத்தனையே புரியல, ரெண்டாவது வாட்டி சேவிச்சா கொஞ்சம் கொஞ்சம் புரியுறது, மூணாவது வாட்டி சேவிச்சா இன்னொன்னு புரிஞ்சுது. ஒவ்வொரு வாட்டியும் சேவிக்க 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 ஸ்ரீமத் ராமாயணமோ பாகவதமோ எது சேவிச்சாலும் முதல் வாட்டி சேவிக்கிறதுக்கும் நாலாவது வாட்டி சேவிக்கிறதுக்கும் எட்டாவது வாட்டி சேவிக்கிறதுக்கும் நூறாவது சேவிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அபூர்வமான விஷயங்கள் தோணிகிட்டே இருக்கும். யோகியா நேரம் போய் போயிட்டே இருக்கலாம், பெருமாள்கிட்டயே போயிடுவோம் நம்ம. ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிச்சே, சுந்தரகாண்டம் சேவிக்கிச்சே, பிராட்டியினுடைய கஷ்டத்தை சேவிக்கிச்சே, ஒத்த அழலைன்னாக்கா அவன் மனுஷன் கிடையாது, அவன் அனுபவிக்கல. அனுமான் சொல்ற எது சீதாதி துக்கார்த்தா காலோகி துரதிக்கிறான், பிராட்டி கூட துக்கத்தினால கஷ்டப்படுறாளே சரஜகன் மாதா, அது சொல்லச்ச அழுதுதான் வரும், அது சேவிக்கிச்சு அழுது வரும், நம்மளால முடியாது. குழந்தை அழுதுனால நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், அப்படி வைக்கிற பிராட்டி அப்படின்னு தான் பண்ண தெரிஞ்சாலும் நம்பிக்க முடியாது, ஐயோ பிராட்டியாலே பெருமாளே அப்படின்னு கஷ்டப்படும். இந்த மாதிரி அனுபூதி ஒவ்வொரு மாறி மாதிரி இருக்கும். ஆனால் இங்க விசாசம் இருக்கு பாருங்க, ஒரே மாதிரியான ஞானம், அத்தியுதமான ஞானம் இது. இதுதான் முக்தி திசையில இருக்கு. ஆனா இது வந்து சரி எப்படி
ஆனால் அது சாதிக்கப்படுகிறது. சாதிக்கப்படணும்னாக்க அதுக்கு சாதனமான உபாசனம் முக்கியம், உபாசனம் தேவை. இந்த சாதனா அத்தியாயத்தை பண்ணியே ஆகணும். அதனாலதான் அதுக்கோசரம் தான் சூத்திரக்காரர் என்ன பண்ணாக்க இந்த சாதனா அத்தியாயத்தை அற்புதமாக பண்ணிருக்கார். அது நாலு பாதங்களால் ஆனது, அதை பண்றக்க அந்த நாலு பாதங்கள் அர்த்தம் தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போகணும். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சாத்யா முக்தின்ன சேஸ்யா பிரசஜதி விபல சாதனாத்யாய கிருத்திஹி சாத்யா சேன்னஸ்வரிஸ்யா கதமிய புனராவர்த்தி சூன்யோபவர்க மைவம் பிரம்மானுபூதி பரபஜனவத பிராக சித்தைவ சாத்யா தீசங்கோச்சிரணாசியமிதி பவதி உத்தராவத்யதீதா. சாத்யா முக்தி, முக்தி சாத்யா நச்சே, நம் மோட்சமானது சாதிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொன்னாக்க சாதனாத்யாய கிருத்தி விபலா பிரசஜதி. சாதனாத்யாயம் மூணாவது அத்தியாயம் இது சூத்திரங்கள், இத்தனை சூத்திரங்கள் எதுக்கு பண்ணணும் அவர், பண்ணவே வேண்டாமே. அதனால இந்த அத்தியாயத்தை பண்ணவே வேண்டாம், மூணாவது அத்தியாயத்தை. அதனால இது விபலா, இந்த மோட்சமானது சாத்தியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த சாதனா அத்தியாயத்தை இது பண்ணவே வேண்டாம், பண்ணவே வேண்டாம். ஏன் பண்ணார், எர்த்தமா பண்ணிருக்காரு, விபலமாக போயிடுத்தது. இல்ல இந்த முக்திங்கிறது சாத்தியா, சாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா சாத்தியா நஸ்வரி சியா, நஸ்வரி நாசத்தை அடைந்ததாக ஆகிவிடும், நாசம் விநாசம் தான் இது சொல்லப்பட்டதாக ஆகிடும். அதனால அது அது பண்ண மோட்சம் வந்து விநாசத்தை உடையது, நஷ்டத்தை உடைய நஷ்டமாகிடும் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நஜபுணராவர்த்ததேன்னு இருக்கே, அது எப்படி சரியாகும், சமன்வயிக்காது, அது சங்கடிக்காது, பொருந்தாது. கதவிக புனராவர்த்தி சூன்யா அப்பவர்க்கா, புனராவர்த்தி திரும்பி வருதல் என்பது இல்லை, புனராவர்த்தி சூன்யா. இந்த அப்பவர்க்கானது புனராவர்த்தி திரும்ப வருதல் இல்லாதது அப்படிங்கிறது விரோதமா போயிடும். ஏன்னா உடனே நஜபுனராவர்த்தது என்று அதனால அது கூட தானே ஒத்துக்கும், அதை நீங்க இல்லை ஒத்துக்கலையே நீங்க, அதனால இது தேவையில்லை. நான் ஆகவே நாங்க சொல்ற மாதிரி நித்திய முக்தன் ஜீவன் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாக்க மைவம் அந்த மாதிரி கிடையாது, இந்த விகல்பமே தவறு. நாங்க வந்து சாத்தியம் இல்லைன்னு நாங்க சொல்லவே இல்லை, சாத்தியம் இல்லை அப்படி நாங்க ஏதாவது சொன்னோமோ, நாங்க சாத்தியம் அப்படின்னு தான் சொல்றோம். பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்றோம். ஒரு பிரம்ம வித்யானிஷ்டன் பரமாத்மாவை அடைகிறான், மோஷத்தை அடைகிறான் அப்படின்னு தான் சொல்றோம். சர்வான் காமான் சஹ அப்படின்றோம், கல்யாண குணங்கள்லாம் நான் ஆனந்தமா அனுபவிக்கிறான். அது முன்னாடி நமக்கு இல்லையே, இல்லாத ஒண்ணுத்தானே இப்ப சாதிச்சிருக்கோம், அதனால முன்னாடி இல்லாதது இப்போ புதுசா வருது, அதனால சாதிக்கப்படுகிறது. அது சாதிக்கப்படுகிறதா சொல்றதுனால நாங்க அதை தான் வச்சுட்டு இருக்கோம். அதனால இது சாத்தியம் தான், இது பிரம்மா, இது வந்து முன்னாடி இல்லை. பிராக் அசித்தா ஏவ பிரம்மானுபூதி பரபஜனவதா சாத்தியா, பிராக் அசித்தைவ முன்னாடி சம்சார திசையில இதுவரையும் தான் நமக்கு சித்திக்கல, சித்தியே கிடைக்கலையே, இப்ப அல்லாடின்னு இருக்குமே. இந்த அடியான இந்த ஸ்லோகம் சேவிக்கிறோம். மத்தியானம் 2 மணிக்கு கீதா பாஷ்யம் வந்தது, 2வது அத்தியாயத்துல 1 மணி நேரம். எனக்கு ரொம்ப தெரியல இன்னைக்கு தீபாவளின்னுட்டு வாமப்படையெல்லாம் பண்ணியிருந்தா, அதெல்லாம் சாப்பிட்டுடவே கொஞ்சம் பிபி ஏறிடுச்சு. நான் மாத்திரை இன்னைக்கு கார்த்தால போட்டுக்கல, நீ தர்ப்பணம் வர மாத்திரை பிறப்பு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு ஆற்றுல வர இல்லை, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னாக்க கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் அவளுக்கு போட்டேன். அப்போ கொஞ்சம் தூங்கியிருந்தேன்,
கீதா பாஷன் சொல்றது தலை அப்படி இது பண்றது. ஆனால் அந்த கீதா பாஷன் சேகரிக்கிறது வந்து ஆனந்தமா இருந்தது, முடியல உடம்பு முடியல ஆனா ஆனந்தமா இருந்தது கீதா பாஷன் சேகரித்து. அதுக்கப்புறம் என்னாச்சு, மதுரை போட்டு கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி ஒரு நாலு நாளே கால் இருக்கும். அப்போ இந்த இது கீதா பாஷன் ஒரு பாடம், அது கொஞ்சம் ரெண்டு ஸ்ட்ராங் போச்சு. அது சொல்லச்செல்லாம் ஆனந்தமா இருக்கு, ஆனால் அது முடிஞ்சுட்டாக்கா திருப்பி திருப்பி உடம்பு முடிய மாட்டேங்கிறது. இதுதான் சம்சார பந்தம்ன்றது. நமக்கு கிடைக்கிற ஆனந்தம்லாம் அல்பமான ஆனந்தங்கள், அதனால பிராக அசித்தம். இந்த ஆனந்தம்ன்றது நித்தியமான ஆனந்தம் இல்லை. இது நித்தியமான ஆனந்தம் எப்ப வரும் அப்படின்னாக்கா, பிராக அசித்தெய்வ பிரம்மானுபூதிஹி பரபஜனவதா, உபாசனம் பண்ணினாக்தான், மொத்தம் உபாசனத்தான் ஒட்டித்தானாகில் அவனால சாதிக்கப்பட வேண்டியதா இருக்குது, சாதிக்கப்படணும் அது. அதுவும் அது எப்படிப்பட்டது, தீர்கம் பிரணாசம் முக்தி பிரணாசம் இருக்கு பாருங்க, அதனுடைய நாசம் ரொம்ப பிரகிஷ்டமான நாசம், சர்வாத்மா நாசம் அடைகிறது. இங்க இருக்கிற பரியம் தான் பந்தம் இருந்தது, அதனால ஞான சங்கோச்சம் வந்து ரொம்ப அல்லாடின்னு இருந்தோம். இந்த தி சங்கோச்சம், புத்தி சங்கோச்சம், ஞான சங்கோச்சம், அதனுடைய விசேஷமான நாசம் சர்வாத்மா நாசம் அடையிறது, சர்வாத்மா நாசம் அடையிறது. அந்த மாதிரி நாசம் அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அதுதான் இந்த முக்தியாக இருக்கக்கூடியது பவதி. அது எப்படி தெரியுமா, உத்தரா அவதி அதீதா, அவதினா என்ன, எல்லை முடிவு. அந்த உத்தராவதி எல்லை இருக்கே, அந்த எல்லை இல்ல, எல்லை அற்றது, அது முடிவே கிடையாது, நாசம். சுவாமி இப்ப இத்தனை சேர்த்து சிந்தனே, பிரத்வம்சம், ஒரு துவம்சம், ஒன்னுத்தினுடைய அழிவு, ஒன்னுத்தினுடைய அழிவுங்கிறது பாவரூபமா தான் இருக்கும். நம்ம சித்தாந்த பாவரூபம்னா என்ன அர்த்தம், இல்லாத வஸ்து இல்லை, இருக்கிற வஸ்து தான். சொன்ன கடம் போச்சுன்னாக்க கபாலம், அந்த மாதிரி ஒரு சங்கோஜம் போச்சுனாக்க விகாசம், அது பாவ பதார்த்தம். அந்த பாவ பதார்த்தமானது அது நித்தியமாக இருக்கிறது. அந்த பாவ பதார்த்தமா இருக்கிறதுனால உத்தர அவதி, உத்தரத்து மேல, இதாவது எப்ப இந்த ஞான சங்கோஜம் நாசம் அடைஞ்சதோ அதன் பிறகு உத்தரம், அதன் பிறகு வரதெல்லாம் எல்லையற்றதா இருக்கும், அதான் நித்தியமா இருக்கும். கொஞ்ச நாள்ல முண்டிடும் அது, அப்படி கிடையாது. ஞான விகாசம் கொஞ்ச நாள்ல போயிடும்ன்றதுனா கிடையாது, எல்லையற்றது, விநாசமே கிடையாது, நித்தியமானது. அது அதீதா, அந்த எல்லையை உத்தர அவதியை அதீதம், அதை தாண்டி இருக்கும்னு அர்த்தம். எல்லையற்றதுன்னா எல்லையற்றதுன்னு அர்த்தம், நித்தியமானது, அதுக்கு அழிவே இல்லைன்னு அர்த்தம். ஞான விகாசம் வந்துருச்சுனாக்க அழிவே இல்லை. இதான் சுவாமி தேவியினுடைய லட்சணங்கள்லாம் அந்த இதர உபாய உபாயம் சாதிச்சார் சுவாமி. உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு விட்டார், உபேயமாவது ஞான விகாச விசேஷம், அது ஒரு நல்ல விசேஷத்தை அடைகிறது, அது நல்ல விசேஷத்தை அடைகிறது. எப்பேற்பட்ட விசேஷம்னாக்க, இந்த சம்சார பந்தம் இல்லாமல் எப்பொழுதும் எம்பெருமான விஷயமான ஞானத்திலேயே போகக்கூடிய ஞானம், பெருமாளுடைய கல்யாண குணங்களையே அனுபவிக்கிறது. நம்ம தேவபிரமாணம் சேவிக்கிறோம், திரையாணமணியான சேவிச்சோம்னாக்க அங்க போயிட்டா கண்ணை எடுக்க தோணலையே, அனிதன மணிமேஷைய லோசனை நிர்விசயம் அப்படிங்கிறார் சுவாமி. அப்படியே கண்ணை மூட மாட்டோம், மித்த சூரியர்கள் மாதிரி பார்த்து 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 புலகாங்கி தமைஞ்சிருவாங்க. தேவபிரமாணம் சேவிக்கிறச்ச எந்த பெருமானும் இப்படிதான், அதெல்லாம் உபலட்சணம். ஒரு பெருமாள் சொன்னா அனைத்து பெருமாளுக்கும் அது உண்டு. அதனால பெருமாளை சேவிக்கிறச்சு அப்படி இருக்கணும் மொழியோ, அதனால அது நாசத்தையே கிடையாது. அப்படிப்பட்ட எல்லையற்ற இன்பம், எல்லையற்ற ஆனந்தம், இதுதான் மோக்ஷன்றது. இந்த மோக்ஷத்தை அடைகிறதுன்றது சாமான்யம் இல்லை, இது சாத்தியம்தான். இப்ப நம்ம சித்தாந்தம் என்னென்ன எடுத்து பாருங்கோ, இப்ப உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணிட்டு அந்த உபாசனத்தினால நாம் எதை அடைவோம், ஞானத்தை அடைவோம். என்ன ஞானம், இந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு விகசிதமான ஞானத்தை அடைவோம். அந்த விசுவ ஞானம்ன்றது இதுவரைந்தும் எனக்கு வரல, சித்திக்கல, இனிமேல் தான் சித்திக்கும். இந்த சம்சார பந்தம் போச்சுன்னாக்க பெருமாள் அடைகிற சமயத்துல ஞான விகாசம் வந்துடும்.
அதனால இது சாதிக்கப்படுகிறது தான். ஆனால் இது வந்து சங்கோஜத்தினுடைய விநாச ரூபமா இருக்கு, துவம்சம். இது தார்க்கிகளுக்கு அடி. தார்க்கிகள் வந்து ஒரு அந்த நிர்மாண ஒரு பாவ பதார்த்தமா தான் இருக்கும். அது பாவ பதார்த்தம் எப்படி? ஞான விகாசம். அதனால எல்லாம் சரியா போயிடுச்சு. இது யுக்தியினால் அடிக்கிறது. ஆனால் ஸ்ருதி சச்சானந்தியாய கல்பத்தை அங்க இந்த இத விச்சன் போனவா, இந்த அச்சிராதி மார்க்கத்துல போனவா, திரும்பி வரவே மாட்டா அப்படின்னு உபநிடம் சொல்லெடுத்தோம். அப்படி சொல்றதுனால எல்லா விதத்திலும் நித்தியமான முக்தியை நம்முடைய உபாசனத்தினால அது சாதிக்கப்பட வேண்டும். அது உபாசகன் சாதிச்சாதான் நம்மளால அதை அடைய முடியும். ஆகவே உபாசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம் சாதனாத்தியாயமானது அவசியம் விசாரம் பண்ணணும். அதுக்கோசரம் சாதனாத்தியாயத்தை பண்ணினது சரியான விஷயம். இது தோஷமே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால் தைக்கிறார். சாத்யா முக்தின்ன சேஷ்யா பிரசஜதி விபலா சாதனாத்தியாய கிளத்திகி சாத்யா சேன்னஸ்வரிஸ்யா கதமிக புனராவர்த்தி சூன்யோபவர்க்கா மைவம் பிரம்மானுபூதி பரபஜனவத பிராக சித்தைவ சாத்யா தீசங்கோச்ச பிரணாச சுயமிதி ச ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.